நேர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி சாம்பார் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பருப்பு வேக வச்சுக்கணும் தூள் வெங்காயம் தக்காளி இது எல்லாமே போட்டு குக்கரில் பருப்பு வேக வச்சுக்கோங்க தனியாக பருப்பு வந்துருச்சு நமக்கு சரிங்களா அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு உளுத்த பருப்பு வர மிளகாய் இது எல்லாமே நல்லா தாளிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி பச்சை மிளகாய் வந்து சின்னதாக வெட்டி நல்லா தாளித்து விடுங்க சரிங்களா நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கணும் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்குங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து மண் சட்டியில் செய்யுங்க அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போடுங்க தக்காளி போட்டு பொறுமையாக லோ ஃப்ளேமில் நல்லா வதக்குங்க சரிங்க நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து முல்லைங்க வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுக்கோங்க இப்போ வந்து முளைங்க வந்து ஆட் பண்ண போகிறோம் முல்லைங்க வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து காய் வந்து நல்லா வேகம் சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை முடியும் முள்ளங்கி வந்து போட்ட பிறகு நல்லா வந்து மேலே கீழே நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் வந்து மசாலாலாம் பிடிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு டீ டீஸ்பூன் சாம்பார் பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க மல்லித்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க ஊற்றிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்த பிறகு என்ன பண்ணுறீங்க நம்ம வந்து குக்கரில் இருக்கணும் வேக வச்சுருப்போம் பாருங்கள் பருப்பு அந்த பருப்பை வந்து ஆட் பண்ணணும் அதுவும் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் முடியும் நல்லா கொதிக்கணும் சரிங்களா ஏன்னா அப்போ தான் வந்து முள்ளங்கி வந்து வேகம் இதெல்லாம் கொதித்த பிறகு லாஸ்ட்டாக தான் வந்து நம்ம வந்து புளியை ஆட் பண்ணணும் முதல்ல வந்து புளியை போடக்கூடாது ஏன்னா வந்து இது வந்து வேறு காய்கறி இருந்தால் வந் வெந்துடும் இது வந்து முள்ளங்கினால வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் வந்து புளியை ஊற்றணும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னோடய வீடியோ வந்து எல்லா நேரங்களும் பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் நம்ம நல்ல நல்ல வீடியோக்கள் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் நம்ம சேனலில் ஓகேங்களா